என்ன மஞ்சு மைனி இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க ஓவரா சத்தம் போடாத கொஞ்ச நேரம் பேசாம நில்லு நான் எதுக்கு சத்தம் போடாம நிக்கணும் இங்க என்ன கூட்டிட்டு வந்ததே உங்க திட்டம் தானே எதுக்கு மைனி என்ன அடிச்சீங்க வாய மூடிட்டு நில்லுனா நிக்கணும் என்னமோ நான் திட்டம் போட்டல இவளங்க கூட்டிட்டு வந்தானா திட்டம் பெரிய போடலங்க திட்டம் கர்ப்பாக்க பளார்னு அற விட்டதன் சரி கூட நாலனா சேர்த்து கொடுக்கணும் இவளுக்கெல்லாம் இனி கொஞ்ச நேரத்துக்கு நீ வாயை திறக்க கூடாது இப்படியே அமைதியா நிக்கணும் சொல்லிவிட்டாம பாரு மஞ்சு உன்னை கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு நிக்க சொன்னேன் பேசாம நின்னு கற்பவா வாமா நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கம்மா வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்க வீட்டுக்குள்ள வா கோமதியம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பாத்துக்கிடுங்க வீட்டுக்குள்ள வாமா தாராளமா உட்கார்ந்து பேசுவோம் அது அது வந்து என்ன கற்பவா வீட்டுக்குள்ள வா வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கே நீ பாட்டுக்கு நின்னுட்டே இருக்க மஞ்சு எனக்கு சம்மந்தி தான் உங்க வீட்டு மருமகள்ல அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் இங்க பாரு கற்பகம் நாங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஏமா அந்த மாதிரி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுதீங்க நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு தானே நாங்க நினைப்போம் அப்ப எதுக்குமா இவளை கூட்டிட்டு வந்திருக்கா உங்க கோபம் நியாயமானதுதான் ஆனா அதுக்குன்னு மஞ்சு உங்க மருமக இல்லன்னு ஆயிட முடியுமா மருமகா பெரிய மருமக எப்ப இவளால நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் கோமதியம்மா வாங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம் இங்க பாரு கற்பகம் உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல நீ வேணா தாராளமா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து பேசு எவ்வளவு நேரமானாலும் பேசு ஆனா இவள மட்டும் நான் வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன் ஆமா என்னமோ நான் வீட்டுக்குள்ள வாரேன் வாரேன்னு அடம்பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுதாங்க கோமதியம்மா நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க வயசுல பெரியவங்க அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா அதுக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுதேன் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கங்கம்மா இங்க பாரும கற்பகம் நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா இவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத அது நடக்கவே நடக்காது இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா என்ன இருந்தாலும் அவ உங்க மருமக தானே மருமகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாத மாதிரி இதை ஆக்கி வச்சிருக்கா அவ தப்பு பண்ணதை எல்லாத்தையுமே அவ உணர்ந்துட்டாமா இனி அவ எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டா உங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா பொறுப்பா இருந்துகிடுவாமா மைனி எதுக்கு என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம நில்லுன்னு சொன்னம்ல வாயவே திறக்கப்படாத நீ உன் சம்மந்திகாரி பண்ணின பிரச்சனை எல்லாம் எங்களுக்கும் தெரியும் உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரியும் எங்க எல்லாருக்கும் தெரியும் தாமா அதான் அவ தப்பெல்லாம் உணர்ந்துட்டான்னு சொல்லுதம்ல புரிஞ்சுக்கோங்க என்னத்தம்மா நான் புரிஞ்சுக்கிறேன் இவளால நாங்கப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் என்னமா நீங்க மருமக்கமாரெல்லாம் சொன்னதை கேட்டு நான் என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அந்த ஒரே நாள்ல என்ன ஆகானு நடிச்சுட்டா என்னமோ நான் அவளை கொடுமைப்படுத்தின மாதிரியும் அம்மில இடிச்சு அவளுக்கு மூளை கலங்கி எல்லாமே மறந்து போன மாதிரியும் என்ன ஆகானு நடிப்பு போட்டா இன்னும் அந்த பிரச்சனையில இருந்து நாங்க மீளவே இல்ல அதுக்குள்ள திருப்பி அவளை அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடணுமா இவ்வளவு நம்பி நாங்க வீட்டுல இருக்காண்டமா இவ்வளவு நடிப்பு நடிக்கப்பட்டவளை எங்க வீட்டுல வச்சிருந்தா எங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்ல என்னமா இப்படி சொல்லுதீங்க பின்ன என்ன கற்பகம் அம்மில தேங்காய் அரைக்க சொன்னதுக்கே அம்மில இடிச்சு மயங்கி விழுந்து அப்படி இப்படின்னு ஒரு கதையை கட்டுனா என் மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் இப்ப நானும் என் வீட்டுக்காரர் தான் இந்த வீட்டுல இருக்கோம் இப்ப இவ்வளவு வீட்டுல சேர்த்தேன்னு வச்சுக்கே அப்படியே ஒரு நடிப்பை நடிச்சுக்கிட்டு எங்க மேல அம்மிக்கெல்லாம் தூக்கி போட மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படியே எங்க வீட்டுக்காரங்க வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கே அந்த சமயமா பார்த்து இவ உண்மையிலேயே அம்மிக்கெல்லாம் தூக்கி என் தலையில போட்டாலும் போடுவா கேள்வி நடக்கப்பட்டது அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே சொல்லுது என்ன கற்பகம் ஒண்ணு பேசாம அப்படியே நிக்க நான் சொன்னதை எல்லாம் அவன் சம்மந்திகாரி பண்ணுவாளா மாட்டாளா மஞ்சு தானே கண்டிப்பா பண்ணுவா அப்படியேப்பட்ட ஆள் இல்ல இவா சொல்லு கற்பகம் உன் சம்மந்தி எங்க வீட்டுக்குள்ள சேர்த்தம்னா எங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையா சந்தேகம்தான் என் மகன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டான் இவள வீட்டு நடையிலே கால் வைக்க கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கான் என் மகன் சொன்னதான் நான் கேட்க முடியும் எதுவும் நினைச்சுக்கிட்டதா கற்பகம் நீ எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் போலாம் நீ என் மக மாதிரி ஆனா இவள மட்டும் என் வீட்டுக்குள்ள நான் சேர்க்கவே மாட்டேன் தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு என்ன என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க என்னமோ நான் உங்க வீட்டுக்கு வாரே வாரேன்னு சொல்லி கதறிட்டு கிடந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாத்தியா கற்பகம் உன் முன்னாடியே இவ என்ன பேசி பேசுறான்னு இவள நான் எப்படி வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியும் வீட்டுக்குள்ள ஒண்ணும் என்ன சேர்க்காண்டா என்னமோ உங்ககிட்ட தாங்கிட்டு நின்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நல்ல ரெண்டு கண்ணையும் வச்சு பாரு உங்க மைண்ட் தான் என் சம்மந்திகாரிய உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுங்க சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவ மைனி ஏன் விஷயத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்ககிட்ட நான் சொன்னா எங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் என்ன விடுங்கன்னு கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா நீ பண்ணின வேலைக்கு உங்க அம்மாவே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க சரி நடு ரோட்ல நிக்கப்பட்டவளை எப்படியாவது மாமியார் வீட்டுல கொண்டு சேர்த்தரலாம்னு வந்தா நீ என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க இங்க பாருங்க மைனி உங்க வேலையை மட்டும் பாருங்க என் விஷயத்துல நீங்க தலையிடவே வேண்டாம் திமுறை பிடிச்சவா
வாய பாறா வாய. இவளுக்காக பரிஞ்சு பேசிறதுக்கு கற்பகா வந்திருக்காவோ. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நீங்க ரொம்ப தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு நடிக்கணும்? உன்ன மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப உங்க வேலைய பார்க்க வேண்டியதுதானே? எதுக்கு என்ன அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஒரு மைனியா இருந்து சம்மந்தி காரி வாழ்க்கைய நல்லா கணும்னு நினைச்சிட்டு தான கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, ஏ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க அங்க இருந்து என்னங்க கூட்டிட்டு வந்தீங்களோ? இதெல்லாம் உலகமகா நடிப்புட சாமி. வீட்டுக்குள்ள சேக்கிறதுக்கு முன்னாடி வாசல்ல நின்னுட்டே என்ன பேச்சு பேசுதா? இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள சேத்தம்னா அவ்வளவுதான், எங்க சுவாலிய முடிச்சிருவா. உங்க மாமியார் வேற பின்னாடி நின்னுகிட்டு இருக்காவோ. நீ வேற இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் உன்ன உண்மையிலேயே வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கீங்க? உங்களுக்கு தான் அறிவு இல்ல. கற்பகா, நீங்க எதுக்கு இவளுக்காக வந்திருந்து பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு திமிரு பாரா, கற்பகா பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டுட்டா? இவளுக்காக எல்லாம் பேசணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க வாங்க வீட்டுக்கு போவோம். இங்க பாருங்க மைனி, கற்பகா பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டீங்கல்ல, அதே முதல்ல உங்களுக்கு இருக்கானே செக் பண்ணிக்கிடுங்க. வந்துட்டா. அவங்க வாழ்க்கை மேல அவங்களுக்கே அக்கறை இல்ல. மாமியார் வீட்ல வந்து விடுறதுக்கு வந்திருக்காங்களேன்னு கொஞ்சமாவது பொறுமையா இருக்காங்களா? நீங்க வாங்கக்கா, நம்ம வீட்டுக்கு போவோம். இவங்க எங்கேயும் போயிட்டு போறாங்க, நமக்கு என்ன? அது எப்படி பிரியா இவளை இப்படியே விட்டுட்டு வர்றது? இவங்க மேல அக்கறையே வைக்க கூடாதுக்கா. எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு எல்லாம் புரியும். நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். பிரியா, நீ எப்படி இங்க வந்த? உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க வந்தேன். கோமதியம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். வாங்க போலாம். நல்லதுக்கே காலம் இல்ல. திமுரு பிடிச்சவா, எப்படி எல்லாம் பேசுதா? எப்பா, நாளா கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்ப்பா. இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு எப்பா 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 வந்துட்டாங்க. வாழ்க்கைய தாரே, வாழ்க்கைய தாரேன்னு நான் எங்கேயாச்சும் போவேன். இவங்களுக்கு என்ன எனக்காக இவ்வளத்தையும் ஒத்தேல இருந்து சமைச்சிருக்கிய. என்ன சுந்தரி, எனக்காக நான் கேட்டேன்னு இவ்வளவு சமையலையும் ஒத்தேல சமைச்சிருக்கல்ல, கவலைப்படாம எப்படி இருக்க? என்னடி சொல்லுதா, நீ கஷ்டப்பட்டு சமைக்கலையா? ஒவ்வொரு வீட்லயா போய் பிச்சை எடுத்தாட்டி இப்படி இலையில வச்சு எனக்கு சாப்பாடு வச்சிருக்கா? உனக்கு செஞ்சு தர முடிஞ்சா செஞ்சு தரணும். இப்படி வீடு வீடா பிச்சை எடுத்தா எனக்கு கொண்டு சாப்பாடு தருவா? ஒரு நாளாவது நீ உன் கையால எனக்கு சோறு பொங்கி தாரியாடி. ஒரு வீட்லயா கூட்டு குழம்பெல்லாம் வாங்குறது உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் வாங்கலாம் டி. இப்படி எல்லா நாளுமே ஒவ்வொரு வீடு வீடா போய் கூட்டு குழம்பெல்லாம் வாங்கிட்டு வருவா? நானும் வயிறு பசியோட வந்து சாப்பிடலாம்னு என்ன செய்ய? இப்ப வயிற்று பசிக்கு நான் சாப்பிட்டுதானே ஆகணும். சாப்பிட்டு முடிஞ்சு இப்ப தெருவுல போகும்போது ஒவ்வொரு வீட்டுல உள்ள அக்கா மாறும், குழம்பு நல்லா இருந்துச்சா தம்பி, கூட்டு பொரியல் எல்லாம் நல்லா இருந்துச்சான்னு ஒவ்வொரு ஆளாக்கி அப்பாவளி. நீ சாப்பிட்டியா? நல்ல சாப்பாடு நினைச்சியா? ஆனா
செல் பண்றாங்களேன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு நினைப்பே இல்லக்கா. அந்த மஞ்ச முடிக்கு எப்படி நினைப்பெல்லாம் இருக்கும்? அந்த நினைப்பெல்லாம் இருந்திருந்தா அவ எப்படி நம்ம எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சிருப்பா? மனுஷி அவ மனுஷி, எங்கேயாவது போகட்டும், நமக்கு என்ன? இப்ப நம்ம சொல்றது எல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டா, ஆனா எங்கேயாவது போய் நல்ல அடி மிதி எல்லாம் வாங்கிட்டு வருவா. அப்பதான் அவளுக்கு நம்மளை பத்தி புரியும். அவளுக்கு புரிஞ்சா புரியட்டும், புரியாங்காட்டி போகட்டும், நமக்கு என்ன? நம்ம மகளிர் குழுவுல இருந்து எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போறாங்களா, நம்மளும் போவோமாக்கா. உங்ககிட்ட யாரு சொன்னா? நம்ம சாந்தியக்கா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போனாவோ. ஒவ்வொரு ஆளுக்கும் 500 ரூபாயா, நம்ம 4 பேரும் போவோம்க்கா. ஆமாக்கா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு எந்த நேரமும் வீட்டுக்குள்ளேதானே இருக்கோம். நாம ஒரு 2 நாளாவது டூருக்கு போயிட்டு வருவோம்க்கா. வீட்டுலதான் மாமியார் இருக்காங்கல்ல, நம்ம 4 பேரும் டூருக்கு போயிட்டோம்னா அவங்களை யாரு பாத்துக்கிடுவா? மாசமான சம்பளம் வாங்கும் போதெல்லாம் யாமகே யாமகேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மக்கமாரே அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. ஆமா, ஒரு 2 நாளாவது டூருக்கு போயிட்டு வருவோம்க்கா. சரின்னு சொல்லுங்க. சரி, உங்க அத்தான் வரட்டும், அவங்க கிட்ட நான் கேட்டு சொல்லுதேன். எப்படியாவது நாம 4